வணக்கம் குழந்தைகளா, இது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம். பாடம் எண் 21, கடற்கரைக்கு போகலாம். கடற்கரைக்கு போகலாம், கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம். என்ன பண்ணலாம்? கடற்கரைக்கு பீச்சுக்கு போயிருக்கீங்கள, நம்ம பீச்சுக்கு போனால் அங்கே என்ன இருக்கும்? நிறைய மணல் இருக்கும், ஒரு பெரிய கடல் இருக்கும். நம்ம கடற்கரைக்கு போனால் முதல் வேலை என்ன பண்ணுவோன்னா, மணலில் வீடு கட்டுவோம். அங்கே இருக்க குட்டி குட்டி சங்கு, கடல் தண்ணியில் அடிச்சுட்டு வர சங்கெல்லாம் எடுத்து, சிப்பிலாம் எடுத்து அந்த வீட்டு மேலே டெக்கரேட் பண்ணுவோம். அதுதான் சொல்கிறாங்க, கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம். மணலில் வீடு கட்டி கிழிஞ்சல்கள் சங்கெல்லாம் பொறுக்கி அந்த வீட்டை வந்து நம்ம அழகுபடுத்தலாம். பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டிக்கரணம் தோடலாம். பந்து எடுத்துட்டு போய் நம்ம விளையாடுவோம் இல்லையா, மணலில் விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடற்கரை காற்றுல மணலில் நம்ம விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நண்டை துரத்தி ஓடலாம், நண்டு ஓடும்போது அதை துரத்திட்டே ஓடுவோம். நண்டு, குட்டி குட்டி நண்டெல்லாம் மணல் மேலே வரும் கடற்கரையில், அது பார்த்தா அது பின்னாடியே ஓடுவோம், அதை பிடிக்க முயற்சி பண்ணுவோம். பட்டம் விட்டு பார்க்கலாம், நம்ம வந்து கடல் காற்றுல நம்ம வந்து பட்டம் விட்டால், காத்தாடி விட்டால் அது ரொம்ப அழகாக பறக்கும். ஸோ பட்டம் விட்டு பார்க்கலாம். குட்டிக்கரணம் போடலாம், நம்ம கடற்கரை மணலில் குட்டிக்கரணம் போட்டால் நமக்கு ஒன்றும் ஆகாது மணலில், ஏன்னா மணல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பின்னாடி அடியெலாம் படாது. அதனால் நிறைய பேர் குட்டிக்கரணம் உடற்பயிற்சிலாம் மணலில் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், ஈர மணலில் எழுதலாம். நம்ம எப்போவுமே நம்ம பேர் எழுதுவோம் ஈர மணலில், ஒரு குச்சி வச்சியோ இல்லை கைகளாலேயோ நம்ம பேர் எழுதுவோம், அதை கடல் தண்ணி அடிச்சிட்டு போகும், அதுவும் ஒரு அழகான விஷயம். அழிக்கும் அலையை துரத்தலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம். ஈர மணலில் பேர் எழுதின உடனே அந்த தண்ணி வந்து அந்த பேரை அழிச்சிட்டு போயிடும், அந்த அலை வந்த உடனே அதை துரத்திட்டு போகலான்னு சொல்கிறாங்க. துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். நம்ம எப்போவுமே துள்ளி துள்ளி குதித்து விளையாடலாம், தண்ணீரில் வந்து நனைஞ்சி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரைக்கு போனால் என்னென்ன சந்தோஷங்களை குழந்தைகள் அனுபவிக்க முடியும்னு சொல்லி ஒரு அழகான பாடலில் கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் உங்களுக்காக இந்த பாடலை வாசித்து காட்டுறேன். கடற்கரைக்கு போகலாம், கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிழிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டிக்கரணம் போடலாம், ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம், தண்ணீரிலே நனையலாம். அடுத்து பாருங்க, இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பீச்சுக்கு போன குழந்தைங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கன்றதை இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. பயிற்சி: ஒலித்து பழகுக, கட்டலாம், பொறுக்கலாம், ஒட்டலாம், ஓடலாம், எழுதலாம், குதிக்கலாம், நனையலாம், துரத்தலாம். படித்தும் எழுதியும் பழகுக. கடற்கரை: கா டா இர் கரை, கடற்கரை. கிழிஞ்சல்: கி லி இன் சா இல், கிழிஞ்சல். குட்டிக்கரணம்: கு இ டி இ க ர ந இம், குட்டிக்கரணம். ஈரமணல்: ஈ ர ம ந இல், ஈரமணல். அலை: அ லை, அலை. புத்தக பயிற்சியை இப்போ பார்ப்போம். புத்தக பயிற்சியில் பொறுத்துக தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மணலில் வீடு கட்டலாம், அலையை துரத்தலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈர மணலில் எழுதலாம். உங்களுக்கான விடையை நான் அந்த பக்கவாட்டில் எழுதியிருக்கேன், நம்பர்ஸாகவே எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்கேலும் பென்சிலும் எடுத்து இரண்டு வார்த்தைகளையும் சரியான பொறுத்துகையை இணைச்சிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி எண்களை எழுதினாலும் சரி, உங்களுக்கு எது சரியாக வருதோ அந்த மாதிரி எழுதுங்க. புத்தக பயிற்சி புக்கில் எழுதும் போது தெளிவாக எழுதுங்க, அப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கலந்துரையாடுக, கலந்துரையாடுக. கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம்? விடை: கடற்கரைக்கு சென்றால், இது வந்து கிளாஸ் டிஸ்கஷனில் நீங்கள் வந்து பதில் சொல்லணும், அதனால் தெளிவாக காதில் வாங்கிக்கோங்க. கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம்? கடற்கரைக்கு சென்றால்
மணலில் வீடு கட்டலாம், கிழிஞ்சல்கள் பொறுக்கி அதில் ஒட்டலாம், பந்தை தட்டி விளையாடலாம், நண்டை துரத்தி ஓடலாம், குட்டிக்கரணம் போடலாம், ஈர மணலில் எழுதலாம், துள்ளி குதித்து தண்ணீரிலே நனையலாம். சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், எல்லாத்தையும் தெளிவாக அழகாக எடுத்து எழுதிக்கோங்க. வாய்வழி விடைகளை கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களைக்கிட்ட அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.